பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் பயோடெக்னாலஜி. திங்க், இனோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். சீனா எத்தகைய முயற்சியில் இறங்கினாலும் லடாக்ல வாலாட்ட முடியாதபடி இந்திய விமானப்படை தன்னுடைய பலத்தை அதிகரித்து வச்சிருக்காங்க. லடாக்ல இருக்கிற நயோமா அட்வான்ஸ்டு லேண்டிங் கிரவுண்டில் நமது ஹெலிகாப்டர்கள் இப்போ ரெடியாக இருக்கு. மேலும் 9K333 வெர்பா எனப்படும் ரஷ்யன் ஆரிஜின் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் அங்கு இருக்கு. நயோமா ஏர்பேஸ்லேருந்து லடாக்குடைய எல்லைக்கு மிக விரைவாக செல்ல முடியும். உலகிலேயே ஹையஸ்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் கொண்ட ஏர்பேஸ்களில் நயோமாவும் ஒன்று. 14,000 அடி உயரத்திலிருந்து எல்லையுடைய மறுபுறத்தில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டை கூட இங்கிருந்தே கண்காணிக்க முடியும். மேலும் கருட் கமாண்டோஸ், சின்னூக் மற்றும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்களில் பயிற்சிகளை மேற்கொண்டு வர்றாங்க. இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாகி இருக்கு. மேலும் அங்கு MI-17 V5 மீடியம் லிப்ட் ஹெலிகாப்டர்கள் சோல்ஜர்ஸ் மற்றும் கூட்ஸை லடாக்குடைய பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்டு வருது. இந்திய இராணுவம் மேலும் 40 K9 வஜ்ரா ரக பீரங்கிகளை வாங்க திட்டமிட்டிருக்காங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் இவை செல்ஃப் ப்ரொபல்டு கவச வாகனமாகும். ஏற்கனவே 2 வஜ்ரா பீரங்கிகள் லடாக் எல்லையில் நிறுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் மலைப்பகுதிகளில் இதை விட இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடிய கவச வாகனம் தேவைப்படுவதால் K9 தண்டர் எனப்படும் அதிநவீன கன் சிஸ்டத்தோடு கூடிய புதிய வகை வஜ்ரா பீரங்கிகள் வர இருக்கு. இதற்கான வேலைகள் ஏற்கனவே துவங்கப்பட்டு விட்டதா இராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லேருந்து அமெரிக்க படைகள் வெளியேறிட்டு வர்றதுனால அங்கு தாலிபான் தீவிரவாதிகளுக்கும் அந்த நாட்டு இராணுவத்துக்கும் இடையே கடும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தானை தன்னந்தனியாக தவிக்க விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டுருக்கு அப்படின்னு பலரும் குற்றம் சாட்டிகிட்டு இருந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுக்காக மறுபடியும் அமெரிக்கா உதவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தானில் அரசு படைகளுக்கு ஆதரவாக அமெரிக்க விமானப்படை விமானங்கள் குண்டுமழை பொழிந்ததில் 200 அதிகமான தாலிபான்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு. அங்கு பல நகரங்களை தாலிபான்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய சூழலில் காபூல் நகரை காப்பாற்றுறதுக்காக F-16 ஃபைட்டர்களை அமெரிக்க விமானப்படை களமிறக்கி இருக்கு. ஆப்கானிஸ்தானுடைய தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் தாலிபான்களுடைய இருப்பிடங்களை தாக்குறதுக்கு B-52 பாம்பர்ஸ் மற்றும் AC-10 ஸ்பெக்டர் கன்ஷிப்களுடன் கூடிய விமானங்களை அமெரிக்க விமானப்படை இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. லக்ஷர்கா, சபர்கான் ஆகிய நகரங்கள் மீது இப்போது அமெரிக்க விமானங்கள் குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது.